ஸோ கைஸ் வெல்கம் டு பெட்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஃப்ரிக்கன் லோ பேர்ட்ஸோட கேஜ் செஞ்சிட்டோம். ஸோ அதனால தான் ஒரு 10-12 நாளாக நம்ம வீடியோ எதுவுமே போடல. அண்டு நம்ம கிவ் அவே வீடியோவும் யூடியூப்லேருந்து டெலிட் ஆயிடுச்சு, பிகாஸ் காப்பிரைட்டு ப்ராப்ளத்தினால டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இது ஆஃப்ரிக்கன் லோ பேர்ட்ஸ் கேஜு. ஸோ எதுக்காகன்னா, ஒரு 4 பார்ட்டிஷன் பண்ணியிருப்பேன். ஸோ 3 பார்ட்டிஷனுக்கு கரெக்டாக ஈவனாக இருக்கும், இன்னொரு பார்ட்டிஷனில் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதுக்கு தனியாக ஒரு கேஜ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை மேலே வச்சு போல்டு போட்டு நான் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தனியாக பண்ண கேஜ் தான். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கன் லோ பேர்ட்ஸுக்கு டோர் எப்படி செய்யலாம், ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் டோர் செய்கிறது எப்படின்னு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த இடத்துல நம்ம டோர் செய்ய போகிறோம். நான் இப்படி இந்த மாதிரி மெத்தடில் தான் டோர் செய்வேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு அப்படியே ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ டோர் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயர், க்ரீன் ஒயர். இது பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். இந்த க்ரீன் ஒயர் ஒன்று வேணும். ரெண்டாவது என்னென்னா, நோஸ் பிளையர். நோஸ் பிளையர் பார்த்தீங்கன்னா டோர் அந்த கம்பியை வளைக்கிறக்கும் அந்த ஒயரை வளைக்கிறக்கும் தேவை. ஸோ அதனால் நோஸ் பிளையர் ஒன்று வாங்கிக்கோங்க. நோஸ் பிளையர் நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி இருக்கிறத வாங்கிக்கோங்க. சின்ன நோஸ் பிளையர் வாங்காதீங்க, அப்போ தான் அந்த டோர் வளைக்கிற முடியும். மூணாவது பார்த்தீங்கன்னா சுத்தியல். ஸோ இது எல்லாத்து வீட்லேயும் இருக்கும். இதுவும் கொஞ்சம் பெரிய சைஸ் சுத்தியில் வாங்கிக்கோங்க. ஸோ இது மூணு இருந்தால் மட்டும் போதும், டோர் வந்து ஈஸியாக செய்யலாம். டோர் செய்கிறதுக்கு தேவையான பொருள் இந்த மூணு மட்டும்தான். ஸோ இது இப்போ ஆல்ரெடி நம்ம டோர் கட் பண்ண வேண்டியது. இது ஆல்ரெடி இங்கே கட் பண்ணணும். ஒரு அந்த பார்ட்டிஷன் பார்த்திங்கன்னா பத்தாது. இது வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு தேவையில்லாமல் வச்சுருக்கிற ஒரு வலை. ஸோ இது வந்து நம்ம டோருக்காக கட் பண்ணணும். டோருக்காக கட் பண்ணோம்னா நம்ம அதில் வர இதை வந்து நான் வேறு ஒன்றுக்கு மாற்றிக்குவேன். ஸோ அதில் வர கட் பண்ண பீஸ் வந்து இது தான். ஸோ இந்த சைஸுக்கு கிடச்சிருச்சு. இது எதுக்குன்னா, ஆஃப்ரிக்கன் லோ பேர்ட்ஸுக்கு பாக்ஸ் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பாக்ஸ் வைக்கிற கேப்பில் இதை வச்சு மறைச்சிக்கலாம். பாக்ஸ் எடுக்கும்போது, பாக்ஸ் மாட்டும் போது அந்த ஹோல்ஸ் இருக்கும், அப்படி போட்டுக்கலாம். பாக்ஸ் எடுத்தால் இதை வச்சு அப்படியே மறைச்சிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ண பீஸை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க, இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் என்னோடய ஆஃப்ரிக்கன் லோ பேர்ட்ஸ் கேஜுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு மறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கேஜ் அந்த ஒரு பாட்டு இல்லாட்டி நம்மளோட கை அது உள்ளே போகிற அளவுக்கு கேப் இருந்தால் ஹோல்ஸ் செஞ்சால் போதும். ஸோ அது கையை நம்ம உள்ளே போகும்போது இந்த கம்பி நீட்டி இருக்கிற கம்பியெல்லாம் வளைச்சு விடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே நுனியில் வச்சு கட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கட் பண்ணும்போது நீங்கள் கையை உள்ளே விடும் போதும் கையில் கீறும், அந்த நரம்பு கிழிக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வளைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்டு கை உள்ளே விடும் போது அந்த கிழிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம வளைச்சி விட்றேன். எப்படி வளைச்சி விட்றேன்னு பாருங்கள். ஆல்ரெடி இதெல்லாம் நான் வளைச்சிட்டேன், இதை மட்டும் நான் வளைக்கணும். ஸோ அந்த சைடு வர்றது உள்பக்கம் தள்ளி வளைங்க, இங்கே இருக்கிறது வெளியில் தள்ளி வளைங்க. அப்படி வளைச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ உள்ளேயே தள்ளி வளைச்சிங்கன்னா அந்த கம்பி உடைஞ்சிரும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் அந்த கம்பி கூட ஒட்டின மாதிரியே வளைச்சி விட்டிங்கன்னா அது வளையாது, அண்டு அது உடையாது. ஸோ ஃபுல்லுமே வளைச்சாச்சு. ஸோ இந்த 4 சைடுமே வளைச்சிட்டோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், எந்த சைடுமே அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து இருக்காது. ஃபுல்லுமே அந்த வளைச்சி வளைச்சி விட்டனால அந்த ஷார்ப் எட்ஜஸ் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம கை உள்ளே வர்றதுக்கும் வெளியே போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் எட்ஜெல்லாம் இப்படி வளைஞ்சு நிற்கும் கிராஸாக, அது வந்து பேர்ட்ஸுக்கு அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நேராக பண்ணி வைக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வழியாக பாட்டு போகணுன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கேப் பண்ணிக்கோங்க. நான் என் கை போகிற அளவுக்கு மட்டும்தான் கேப் பண்ணியிருக்கேன். பாட்டு போகணுன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஹோல்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் பாட்டு உள்ளே போகும். இந்த சைஸுக்கு இதில் வந்து பாட்டு உள்ளே போகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லாக்குக்கான இது நம்ம செய்யணும்.
ஸோ அதுக்கு ஒரு ஒரு சின்னதாக ஒரு அந்த க்ரீன் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அது கட் பண்ணிக்கோங்க. அது கட் பண்ணால் அன்ஈவனாக தான் இருக்கும். எப்படி இருக்குன்னா மேடும் பள்ளமாக இருக்கும். ஸோ அதை ஈவனாக பண்ணுறதுக்கு நம்ம சுத்திகள் தேவை. ஸோ அதை எடுத்து அடித்து அடித்து நேர் பண்ணிடணும். நேர் பண்ணிங்கன்னா அந்த லாக் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வளைஞ்சு வளைஞ்சு இருந்துச்சுன்னா அந்த லாக் செய்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேர் பண்ணிக்கோங்க. நேர் பண்ணி கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் செய்கிறது ஈஸி. ஸோ லாக் செய்கிறதுக்கு இந்த ஒரு கம்பி, சின்னதாக அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பி ஒன்று வச்சுக்கோங்க. அதில் எதுக்காகனா அந்த லாக்கை வளைக்கிறதுக்கு, நீங்கள் கையில் வளைக்கிறது கல் இந்த கம்பி சென்டரில் வச்சு வளைச்சிங்கன்னா ஈஸியாக வளைஞ்சிரும். அண்ட் அந்த கேப் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த வெல்டு மிஷோட ஒயர் இருக்குல்ல, அதுக்கும் அந்த உள்ள அந்த அரேஞ்சு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்புக்குள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வளைச்சிங்கன்னா உங்கள் ஈஸியாக இருக்கும். ஸோ கரெக்டாக ஈவனாக பாதிக்கு பாதி பொசிஷனில் வச்சுட்டு ஒரு வளைச்சிருங்க. வளைச்சிங்கன்னா கரெக்டான ஆங்கிளில் வந்துடும். ஸோ நல்லா வந்ததுக்கப்புறம் அந்த வெல்டு மெஷை எடுத்து ஒரு நல்லா அமர்த்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டைட்டாக லாக் ஆயிரும். இப்போ ஈஸியாக வளைச்சிக்கலாம் உங்களுக்கு. ஸோ நான் பண்ணுறத பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரவுண்டு கிடைக்குதா உங்களுக்கு? அப்படியே வளைச்சி வளைச்சி விட்டிங்கன்னா அந்த ரவுண்டு கிடைக்கும் ஈஸியாக. ஸோ கரெக்டாக வளைச்சிங்கன்னா அந்த கரெக்டான ரவுண்டு கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் மிஸ்மேட்ச் பண்ணிங்கன்னா அந்த ரவுண்டு ஆங்கிள் வந்து கரெக்டாக வராது, அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் செஞ்சது. ஸோ கரெக்டாக வளைச்சிக்கோங்க. ஸோ வளைச்சாச்சு. ஸோ இப்போ வந்து அதை நேர் பண்ணிக்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நேர் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுடுறாங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நான் பண்ணுற மெத்தடில் பண்ணுறாங்க. நான் பண்ணுற மெத்தட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்படி வளைச்சதை திருப்பி ஒரு ரொட்டேஷன் பண்ணி விடுவேன். ஸோ இப்படியே நேராக போடலாம், நான் அப்படி போட மாட்டேன். ஏன்னா அப்படி போடும்போது கேப் வந்து நிறைய உழுகுது, அண்டு லாக் வந்து சரியாக உழுக மாட்டேங்குது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இப்படி வளைச்சி விட்டு ஹரிசாண்டலாக போடுறதுக்கா வெர்டிக்கலாக போடுறது காட்டிலும் ஹரிசாண்டலாக போடுறது காட்டிலும் வெர்டிக்கலாக போடுங்க, ஐ மீன் நேராக போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா லாக் வந்து வெளியே கண்டு விளாது, அண்டு இதுவும் ஈஸியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது தான் பெஸ்ட்டு மாதிரி தெரியுது. ஸோ சைடில் ஹரிசாண்டலாக போடுறது எனக்கு பிடிக்கவும் மாட்டேங்குது, அதனால் நான் ஹரிசாண்டலாக போடுறதில்லை. ஸோ இந்த மாதிரி லாக் போட பாருங்கள், தெரியுது உங்களுக்கு? இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் ரெண்டு எஜ்ஜையும் கட் பண்ணிக்கோங்க, அந்த எஜ்ஜை. ஏன்னா இந்த ஒயரோடு நீங்கள் வந்து திருப்பும்போது அந்த இதில் போய் கரெக்டாக லாக் ஆகாது. ஸோ இந்த லாஸ்ட் ரெண்டு எஜ்ஜையும் கட் பண்ணிங்கன்னா வெறும் கம்பி மட்டும்தான் இருக்கும். ஸோ கம்பியை வச்சு நீங்கள் ஈஸியாக வளைச்சிக்கலாம். ஒயர் உள்ளே வச்சு வளைக்கிறத காட்டிலும் இந்த கம்பியை மட்டும் ஈஸியாக வளைக்கிறதும் வித்தியாசம் இருக்குது, நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது தான் உங்களுக்கு அது தெரியும். அதனால் ஒரு சின்ன கேப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் லாக் நம்ம பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம டோருக்கு தேவையான ஒரு வலையையும் நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ டோரை விட ஒரு வலை எக்ஸ்ட்ரா தள்ளி இருக்கிற மாதிரி தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், கீழே இருந்துக்காட்டிலும் மேலே ஒன்று தண்ணி இருக்கும், ஒன்று தனியாக ஒரு அரேஞ்சு கேப் இருக்கும், அண்ட் ரைட் சைடில் ஒரு அரேஞ்சு கேப் இருக்கும். ஸோ அதை விட டோர் கேப்பை காட்டிலும் அதிகமான கேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு வலையை தான் கட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த வலையை கட் பண்ணி ஒரு எல்லா எஜ்ஜையும் மடக்கி விட்டுருப்போம். ஒரு எஜ்ஜு மட்டும் ஒரு கொக்கி மாதிரி வளைச்சி விட்டுருப்போம். உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியுதான்னு தெரில, பாருங்கள் ஒரு கொக்கி மாதிரி நான் போட்டிருப்பேன், அந்த மாதிரி வளைச்சிருப்பேன், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி வளைக்க பாருங்கள். இந்த மாதிரி வளைச்சிங்கன்னா நம்ம டைரெக்டாக மாற்றிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சுற்றியும் அந்த க்ரீன் கலர் ஒயரை வச்சு மறைச்சி அதில் டைரெக்டாக உள்ள லாக் பண்ணுவாங்க. அது தேவையில்லாமல் அந்த க்ரீன் கலர் ஒயரும் வேஸ்ட்டு, அந்த மாதிரி லாக்கும் வேஸ்ட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் அழகுக்காக தான் இருக்கும். அந்த அழகு கூட்டுறதுக்கு கேஜ் பண்ண வேண்டாம், சேல் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நமக்கு தேவைங்கும் போது நம்ம இந்த மாதிரி பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா அந்த ஒயர் வந்து ஒயர் செலவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ அந்த லாக் பண்ணிட்டோம்.
ஸோ லாக் பண்ணி அந்த கொக்கியில் கரெக்டாக லாக் பண்ணி இந்த மாதிரி வச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ உங்கள் டோரை கட்டிலும் மேலே ஒரு ஆரஞ்சு கேப் இருக்கும், ரைட் சைடில் ஒரு இஞ்சு கேப்பே இருக்கும். தெரியுதா உங்களுக்கு ஏன் அப்படின்னா டோர் கூட ஒட்டின மாதிரி வைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா பேர்ட்ஸ் வந்து வெளியே பறந்துடும். அதனால் டோரை கட்டிலும் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ வந்த கட் பண்ணி அந்த கொக்கி மாதிரி விழுந்த லாக்கை அப்படியே வளைச்சி வளைச்சி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்து வச்சிங்கன்னா ஈஸி லாக்காக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா லாக் கரெக்டாக இருக்கும், டோர் வந்து கழண்டு விழுகாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று தான் லாக் பண்ணியிருக்கிறேன், ஒன்று விட்டு ஒன்று தான் அது வரையும் கட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், டோர் முடிஞ்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லாக் எப்படி மாற்றணும்னு பார்க்கணும். ஸோ கரெக்டான ஒரு பொசிஷன், எந்த பொசிஷனும் கரெக்டாக வருதோ அதை பார்த்துட்டு அதில் சென்டரை பார்த்து அதுக்குள்ளே அந்த லாக்கை மாற்றணும். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் கீழே மாற்றி எல்லாட்டையும் மேலே மாட்டினீங்கன்னா டோர் வந்து ஒரு சைடு ஓப்பன் ஆகும், இன்னொரு சைடுக்கு வந்து க்ளோஸாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக சென்டர் பொசிஷனில் பார்த்து லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன் இது ஏன் இதை கட் பண்ணி கேட்டிங்களா, இதுக்காக தான் இந்த கம்பியை வச்சு ஈஸியாக வளைச்சிக்கலாம். ஸோ இது கூட ஒயர் அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா அது வளைக்கிறது ரொம்ப கஷ்டம், பட் கம்பி மட்டும் இருக்கிறனால ஈஸியாக ஒரு வலை வளைச்சாலே வளைஞ்சிரும். ஒயர் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஸ்லிப் ஆகும், அப்போ வளைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக போயிடும். ஸோ இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கிறத கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. கரெக்டாக சென்டர் பொசிஷன் பார்த்துட்டு லாக் போட்டால் கரெக்டாக உழுகுமான்னு பார்த்துட்டு அந்த பொசிஷனுக்கு வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து இந்த வளைக்கில் விட்டு அந்த கம்பியில் விட்டு ஒரு மடக்கு மடக்குனீங்கன்னா கரெக்டாக டைட்டும் ஆயிரும். ஸோ இப்படி மடக்கும்போது அந்த ஸ்லிப் ஆகுங்கிற காரணத்தினால தான் நம்ம அந்த பச்சை ஒயர் இதில் கட் பண்ணிட்டோம். இப்போ கம்பி மட்டுமே இருந்தால் ஈஸியாக அது லாக் ஆகிக்கும், அந்த ஸ்லிப் ஆகாது, நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போவே அன்சைடு இன்சைடு ஆடுது. ஒரு லாக் பண்ணிவிட்டு ஒரு பொசிஷன் மேலே தூக்கி விட்டிங்கன்னா அந்த கம்பி இருக்குல்ல, அந்த லாக்கான கம்பி பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் மேலே தூக்கி விட்டிங்கன்னா ரெண்டு ஒயரும் நல்லா டைட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ லாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியனால டைட் ஆயிடுச்சு, இருந்தாலும் கொஞ்சம் லூஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த கம்பியை வந்து மேலே தூக்கி விட்டு நான் டைட் பண்ணிட்டேன். ஸோ கீழே இருக்கிறது கம்பியை வந்து கீழே தூக்கி விட்டும், மேலே இருக்கிறது கம்பியை மேலே தூக்கி விட்டும் டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இப்போ லாக்குள்ளே ஈஸியாக போகுது. ஸோ அந்த அரை இஞ்சு கேப்புக்குள்ளே கரெக்டாக போகணும். அதுக்காக அதுக்கு எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்குதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. தென் இதுக்கு வந்து இப்போ ஊக் செய்யணும். நிறைய பேர் கிளிப்பு போட்டுக்கிறாங்க. ஸோ கிளிப்பு போட்டால் ஈஸியாக இருக்குன்ட்டு. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்களா உங்களுக்கு தெரியுதா டைட்டாக இருக்கிறக்கு என்ன பண்ணேன்னு, கீழே இருக்கிறது மேலே தூக்கி விட்டேன், ஐ மீன் கீழே இருக்கிறது அந்த கீழ் பொசிஷன்லேயே கொஞ்சம் தள்ளி விட்டேன், மேலே இருக்கிறது மேல் பொசிஷன் தங்கி விட்டேன். கம்பியை ரெண்டும் விரிவடைய செஞ்சேன், அதாவது எப்படி சொல்கிறேன்னா விரிய வச்சேன் ரெண்டையும். ஸோ அப்படி பார்க்கும்போது லென்த் அதிகமாக இருக்கும், அந்த இந்த ஒயர் மெஷ் அந்த கொக்கி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டைட்டாக இருக்கும், லூஸாக இருக்காது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கொக்கி. ஸோ கொக்கிக்கு ஓரளவுக்கு பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ கொக்கிக்கு வந்து ரொம்பவே முக்கியம், கொக்கி இல்லாட்டி பேர்ட்ஸ் வந்து பறந்து வந்துடும். ஸோ கொக்கி ரொம்பவே முக்கியம், இந்த லாக் அந்த ஊக்கு. ஸோ அது எப்படின்னா அந்த கொக்கியை எடுத்துகிட்டு இதுக்குலேயே இந்த ரெண்டு சைடும் வந்து கட் பண்ணி விட்டுருக்கோங்க, அந்த பச்சை ஒயரை. அப்போ தான் அந்த வளைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, அதனால் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ வளைச்சி அந்த கொக்கி மாதிரி ஒரு ஷேப்பில் வளைச்சிட்டு லாக் போட்டேன். அதுக்கப்புறம் அதோடய எஜ்ஜு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஜ்ஜு
அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக மடக்குனீங்கன்னா அந்த ஒயரில் ஒட்டின மாதிரி மடக்கிடணும். நானே வீடியோ எடுத்து நானே உங்களுக்கு காமிச்சனால அந்த மடக்கினதை வந்து எடுக்க முடியல. ஸோ அந்த ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த கம்பியில் வச்சு லைட்டாக மடக்குனீங்க, இந்த ஊக்கு எப்படி மடக்குனீங்களோ அதே மாதிரி இந்த கொக்கியை மடக்குனீங்கனாலே போதும், கேஜ் டோர் ரெடி. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ நிறைய நான் அடுத்த கேஜுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கொக்கி யூஸ் பண்ண மாட்டேன், சின்ன கொக்கி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி கொக்கி யூஸ் பண்ணுறேன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.